ஸோ இந்த வருஷத்தோட இன்னொரு பெரிய மேட்சை வந்து நம்ம ஃபேஸ் போறோம் மும்பை ஜிடி அந்த இது வந்து பெரிய மேட்சா இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய ஸ்ட்ராங்கா தாண்டி அங்கே உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தாண்டி இந்த மேட்ச்ல வந்து டீம்ல யார் யார் வர போறாங்க எந்த பேசிஸ்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மேட்ச் எங்க நடக்குது அகமதாபாத் ஹோம் கிரவுண்டு அந்த அகமதாபாத்ல ஜிடி வந்து அவங்களோட கேம் வந்து வேற லெவல்ல இருக்கும் இப்போ அகமதாபாத்லயே நிறைய பேர் என்ன சொல்றது பொறந்து வளர்ந்த மாதிரியா விளையாடுற ஒரு பிளேயர் இருக்கிறாங்க அவர் அந்த லிஸ்ட்ல வருவார் நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் விக்கெட் கீப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ரெண்டு ஆப்ஷன் வந்து விருதுமன் சகா அந்த சைடு வந்து கிஷன் நான் இதுல வந்துட்டு விருதுமன் சகாக்கு போறேன் நான் ஏன்னா ஒரு சீனியர் கம்பெனர் ஐபிஎல்ல ரொம்ப நாளா விளையாண்டுட்டு இருக்காரு அந்த பர்புளை பிளேயர் விக்கெட் கீப்பர் நிறைய பேர் பவர் பார்புளை பிளேயரா இருப்பாங்க நம்ம பார்த்திக் பட்டேயில் பார்த்துப்போம் அந்த பேசிஸ்ல விருத்துமன் சகா செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பவர் பிளேல அவரால முடிஞ்ச அளவுக்கு பிக்கர் ரன் அடிச்சு கொடுத்துருவாரு ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் ஃபிஃப்டி ரன்ஸ் கேரண்டியா அடிப்பாரு ஸோ அந்த பேசிஸ்ல என்னோட விக்கெட் கீப்பர் வித்யமோகன் சரண் இஷன் கிஷன் எடுக்காத காரணம் வெரி ஃபியூ மேட்சஸ் தான் அடிப்பாரு பல மேட்சஸ்ல அவருக்கு பேட்டிங் பிடிக்க தெரியுமா அப்படின்னு பல பேர் டவுட் படுற அளவுக்கு அவரே அவ்வளவு கான்ஃபிடன்ட் லோவா அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பயமா அவர் பயந்து நம்மளையும் பயமுறுத்துவாரு சோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு மேட்ச் இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால விருதுமன் சகா சேஃபர் ஓகே நானுமே ஆக்சுவலாக விருதுமன் சகா தான் எடுத்துருக்கிறேன் எதனாலனா அகமதாபாத்ல வந்து அவர் இன்னுமே ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு பிளேயரா முன்னாடி சொன்ன மாதிரி அகமதாபாத்ல பிறந்து வாழ்ந்த மாதிரியான ஒரு கேம் அவர் வந்தார் இடத்துல ஆடுவார் அண்ட் இஷான் கிஷன் எதனால நான் அந்த சூஸ் ஆடுவாருக்கு ரொம்ப அப்படின்னா அவர் வந்து மேபி லைக் ரீசென்ட் ஃபார்ம் தயங்குனா பெரிய இல்ல இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால ஒரு சேஃபராகவே சகாவ எடுத்துட்டேன் ஸோ என்னோட அடுத்து பேட்ஸ்மேன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இது வந்து ஒரு இது ஒரு கேம்பிள் கால்னே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ரோஹித் சர்மா நான் ஏன் சொல்றேன் நான் ஜஸ்டிஃபை பண்றேன் அவர் வந்து மும்பையில் அவரோட ஒரு நாலஞ்சு வருஷம் ரீசெண்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாரு ஸோ கேப்டன்சி பிரஷர் அந்த மாதிரி அந்த கேம் பிளான் அதுலேயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு பேட்டிங்ல அவர் வந்து ரொம்ப சுமாராக தான் அவரோட கெப்பாசிட்டிக்கு அவர் வந்து எங்கேயோ இருக்கணும் மும்பையில ஸோ ஆனால் அடிச்சதில்லை பட் இந்த தடவை கேப்டன்சி இல்லை ஸோ அவர் மேல ஒரு பயங்கரமான பிரஷர் வேற வேற விஷயங்கள்லாம் போட்டு திணிச்சிருக்காங்க அது எல்லாமே பேட்டிங்ல பாலா தெரிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ரோஹித் சர்மாதான் கேப்டன் ரோஹித் சர்மாவா நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஓகே என்னோட ஃபர்ஸ்ட் வீக் ரோஹித் ஷர்மா தான் ஆக்சுவலா மே விலிக் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதனால அப்படின்னா உங்களுக்கு இவ்ளோ நாள் கேப்டன்சி பிரஷர் இருந்தது இப்போ அவரோட டோட்டல் அந்த கேம் மேல ஒரு அப்ரோச்சே டிஃப்ரெண்டா வருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா மே விளைக் அந்த கேப்டன்சி அப்படின்றதுனால வந்து பேட்டிங்ல அவரோட அப்ரோச் டோட்டல டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம் சோ இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஜஸ்ட் பிளேயர் அப்படின்னும் போது அவரோட பேட்டிங் அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்பர் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக கடைசி ஒரு டூ டு த்ரீ சீசன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் இல்லை ஆமாம் ஸோ மேலே இது வந்து அவருக்கு ஒரு கம்பேக் இயராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா பல பேருக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆமாம் எஸ் ஸோ அந்த பதிலாம் பேட்ல இருந்து தான் வரணும் அப்படின்ற பேசியில் ரெண்டு பேருமே நாங்கள் ரோஷமாக எடுக்கிறோம் அடுத்த பிளேயர் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் நீங்க சொல்லும்போதே போதே சொல்லியிருந்தீங்க அகமதாபாத்லேயே பிறந்து அங்கே விளையாடுறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி இருக்காரு அப்படின்னு வேற யாரும் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுப்மன் கில் போன வாட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படி ஒரு கேம் ஆடினாரு ரெண்டு பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சாரு அதுவும் நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல அடிச்சாரு ஸோ அப்படி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணவே முடியாது அவரோட கரண்ட் ஃபார்ம் அவரோட ஸ்கில் செட் எங்கேயோ இருக்காரு கில் ஸோ வந்து அகமதாபாத்ல நடக்குது அப்படின்னு போது கண்டிப்பா கில் இல்லாமல் எப்படி இந்த மேட்ச் அதனால டெஃபினட் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்மே கில் தான் ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு பிளேயர் அகமதாபாத்ல அப்படின்னு சொல்லும் போது ஸோ கண்டிப்பா அவர் ஒரு முக்கியமான பிக்கா இருப்பாரு ஓகே அடுத்து இன்னொரு பிளேயர்னா இது வந்து நான் வந்து குஜராத் சைட்ல இருந்தா எடுக்கிறேன் ஒரு காலத்துல பயங்கரமான ஒரு கில்லராக இருந்தாரு அவரோட அந்த இன்னிங்ஸஸ் பயந்து இருந்தோம் பயந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டயத்துல ஃபேட் ஆச்சு இப்ப திருப்பியும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு போன சீசனுமே வந்து ஜிடிக்கு வந்து பயங்கரமா விளாண்டுருந்தாரு லாஸ்ட் ரெண்டு சீசனுமே நல்லா விளாண்டுருந்தாரு டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் தான் அவர் வந்து நடுவுல கொஞ்ச நாள் பஞ்சாப் சைடுல எல்லாம் போயிருந்தப்ப பெருசா ஆடல பட் ஸ்டில் இப்ப இந்த கடைசி ரெண்டு வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மில்லர் யாருன்றதை காட்டி பல மேட்சஸ் வந்து ஜிடியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து எல்லாருமே மேட்ச் நல்லா ஒரு மேட்ச் இவர் ஜெயிச்சு ஒரு மேட்ச் அவர் ஜெயிச்சு அந்த பேசிஸ்ல மில்லர் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு லாஸ்ட் ரெண்டு சீசனா சோ அது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அவர் வந்து நிறைய ரன்ஸ் அடிப்பார் ஸோ அதனால மில்லர் ஓகே என்னோட தேர்ட் பேட்ஸ்மேன் யார்னா திலக் வர்மா ஓகே லாஸ்ட் சீசன் வந்து மும்பையோட ரொம்ப முக்கியமான பிளேயர்ல இவர் ஒருத்தர் ஏன்னா எல்லா பேட்டிங்ல வந்து நிறைய டைம் ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி இருந்தது ஓப்பனிங்கில் இன்கன்சிஸ்டண்டாக டக் டக்னு அவுட் ஆவாங்க பட் அந்த டீமை வந்து டக்குன்னு விழாம அதை ஹோல்டு பண்ணதுல வந்து திலக் வர்மாவோட ரோல் ரொம்பவே முக்கியமானது அண்ட் இப்போ கண்டிப்பாக கன்சிடரிங் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி கப் வரும் பட்ல இந்த இதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போதுன்றது ரொம்ப அவருக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சீசன் அப்படின்றது ஸோ இதில் அவர் நல்லா ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் டெஃபினெட்டாக டீம் நல்லா ஒரு முக்கியமான பிக்கா இருப்பாரு என்னோட அடுத்த பேட்ஸ்மேனுமே வந்து தெலுங்கு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி மும்பை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்கவுட் பண்ணி அவங்கள ஸ்டாரா மாத்திட்டு இருக்காங்க மாத்திருக்காங்க சோ அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா தெலுங்கு தான் லாஸ்ட் ரெண்டு சீசனா வந்து மும்பைக்கு அவ்வளவு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா மும்பை அஸ் டீமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சுமாரா இருந்தாலும் அவர் வந்து அதுல தனியா தெரிஞ்சுட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து கண்டிப்பா போன சீசன் அங்கங்க கொஞ்சம் டிப் இருந்துச்சு பட் ஸ்டில் அவரோட அவரோட ஆட்டிடியூட் அவரோட ஸ்கில் எல்லாமே பார்க்கும்போது இந்த வருஷம் அவர் திருப்பியும் சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ திலக்கு ஓகே என்னோட ஃபைனல் பேட்டர் யார்னா சாய் சுதர்ஷன் ஓகே ஏன்னா ஜிடிக்கு ஒரு முக்கியமான பிளேயரா பாக்குறேன் ஏன்னா ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு பைனல்ல வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சரி எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒரு அடாப்டபிளான ஒரு பேட்ஸ்மேனா இருக்கிறாரு அண்ட் ஜி டிக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இவர் டெஃபனட் அந்த மிடில்ல சோ எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் என்னோட ஃபைனல் பேட்ஸ்மெனுமே வந்து சாய் சுதர்ஷன் நான் போன வாட்டி செமி ஃபைனல வந்துட்டு சிஎஸ்கே வந்து கில்லுக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க பட் ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ்சா சயின்ஸ் இந்த வாட்டி எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க பட் அதே செம் டைம் அவருமே பயங்கரமா பிரிப்பேர் ஆயிருப்பாரு ஒரு நல்ல ஒரு கேப் இருந்துச்சு ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் நிறைய நல்லா ஆடிட்ருக்காரு சோ அந்த விசிஸ்ல நான் சாய் சுதர்ஷன் என்னோட ஃபைனல் பேட்டர் ஓகே சோ என்னோட ஃபஸ்ட் ஆல்ரவுண்டர் சார் நான் போகிறேன் என்னோட ஃபஸ்ட் ஆல்ரவுண்டர் யார் மும்பை இந்தியன் சொன்னோட கேப்டன் பாண்டியா சோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அண்ட் மேபி என்ன நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பரிச்சயமான ஒரு இடம் தான் ரெண்டு சீசன் அந்த இடத்துல ஆடுற ஒரு பிளேயர் தான் அண்ட் ஒரு ஹோம் டீம் கூட மறுபடியும் விளையாடும் போது அவருக்கு அந்த மற்ற பிளேயர்ஸோட எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால அவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார் நம்பர் என்னென்ன இந்த மேட்ச்சில் வந்து அஸ் அ பேட்ஸ்மனாக சரி பவுலராகவும் சரி அண்ட் கேப்டனாகவும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார் நினைக்கிறேன் அண்ட் கேப்டனாக என்ன ரோல் பிளே பண்ணுறான்றது நமக்கு முக்கியம் இல்லை பேட்ஸ்மேனாகவும் சரி பவுலராகவும் சரி அவர் நல்ல ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியாகணும் அந்த இதில் ஒரு நல்ல அந்த கிரௌண்டு நல்லா தெரிஞ்சவர் அங்கே உள்ள பிளேயர்ஸ் நல்லா தெரிஞ்சவர் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் ஒரு முக்கியமான ஒரு வைட்டலான ஒரு பிக்காக இருப்பார் சொல்கிறேன் அண்ட் ஆல்ரௌண்டர் அப்படின்னு போது கண்டிப்பாக ஹர்திக் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட ஆல்ரௌண்டருமே ஹர்திக் பாண்டியா ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு டீம்ல வச்சுட்டு அவர் அவர் ஒரு போன வருஷம் சரியா விளாடல ரெண்டு வருஷம் சரியா விளாடலைன்றதுக்காக அவரை நெக்லெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்றது மாதிரி தெரியல ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம மொபைல பார்த்திருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு பாண்டியாவை பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் தான் பட் இருந்தாலுமே அவரால கன்சிஸ்டன்ட்டாக பேட்டிங் பண்ண முடியும் பவுலிங்லையும் இப்போ விக்கெட் திருப்பியும் வந்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி அவர் மேல ஒரு கேப்டன்சி அப்படின்ற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது அதை அதை ப்ரூஃப் பண்றதுக்காகவே ப்ரூவ் பண்றதுக்காகவே கேப்டனாவும் பேட்ஸ்மெனாவும் ஒரு ப்ளேயராவுமே அவர் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவார் சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நான் பாண்டியாவை என்னோடய எடுத்து அடுத்த ஆல்ரௌண்டர் வந்து ஆக்சுவலாக புதுவரவுன்னா முகமது நபி ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஒரு சீனியரான ஒரு பிளேயர் அண்ட் எந்த ஒரு ஃபார்மேட் ஆனாலும் சரி ஒரு ப்ராப்பரான அடாப்டபிளான ஒரு பிளேயர் அண்ட் ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சீனியரான ஒரு பிளேயர் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அடையாளமா ஒன்று ரெண்டு வேர்ல்டு கப்லேயுமே அவர் இருந்துருக்காரு வைட்டலாகவும் இருந்திருக்காரு ஸோ இந்த டைம் அவர் மும்பைக்கு எப்படி இருக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக டீமில் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் எந்த ஒரு விதவுட் டவுட் அவர் முக்கியமான பிளேயராக இருப்பார் அஸ் அ பேட்ஸ்மேன் சரி ப சரி அவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல அவுட் கம் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதனால் முகமது நபியை டீம் எடுத்திருக்கேன் நான் ஓகே நான் அடுத்து அப்படியே பவுலிங் செய்ய முவாங்கிறேன் ஸோ மும்பை பவுலிங் யூனிட் அப்படின்னு பேசும்போது பும்ரா விட்டுட்டு ஒரு பவுலிங் யூனிட் எடுக்க முடியாது ஸோ ஒரு ஒரு பத்து பதினோரு வருஷமாக மும்பையில் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ விக்கெட்ஸ் இருக்கு ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு கேப்டனுக்கு விக்கெட் தேவைப்படுதோ டெத்திலையாக இருக்கட்டும் சரி மிடில் ஓவரில் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும் சரி அவர்கிட்ட கொடுத்தா கோ டு பவுலராக நீ கேப்டனுக்கு இருப்பார் ஸோ பாண்டியாவுக்கும் அவர் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் ஸோ ஜஸ்பீத் கும்ரா என்னோடய ஃபஸ்ட் பவுலர் ஓகே இது வந்து மேவிலைக்கு கொஞ்சம் கேமில் பிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒமர்சா எடுத்துருக்கேன் குஜராத்தே இருந்துச்சு ஆல்ரவுண்டர் அண்ட் ஆல்ரவுண்டர் குஜராத் டைட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன அந்த ஒரு டீம்குள்ள பிரேக் ஆகி உள்ள வரதே பெரிய விஷயம் அண்ட் சாய் எந்த அளவுக்கு அவர் அந்த ப்ரூவ் பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு பேட்டராகவும் சரி போலராகவும் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் ஒரு நல்ல அவுட் கம் கிடைக்கும் அண்ட் ஒரு கேம்பிள் பிக் அப்படின்றதுனால இவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா லீக்ல வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே அடுத்து என்னோட இன்னொரு பவுர் இவர் பவுலர்ன்னு சொல்ல முடியாது ஆல்ரௌண்டர் கேட்டகிரியில் வைக்கணும் ரஷீத்கான் ஸோ கானுக்கு நான் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு தேவை இல்லை உலகம் ஃபுல்லாக போய் விளாண்டிட்டு இருக்காரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு இண்டியாவில் அவ்வளோ மேட்சஸ் ஆட்டிருக்காரு ஐபிஎல்ல டாப் டூ பாட்டம் அவருக்கு தெரியும் ஸோ என் எப்படினாலுமே அவரை அவரோட ஃபோர் ஓவர்ஸை ஒரு பேட்ஸ்மென்சுன்றது அவரை வந்து தட்டி விட்டுலாம் இவர் அடிக்க வேணாம்னு நினச்சி பிளேயர்ஸ் தட்டி விட்டாலே ஒழி அவர் விக்கெட் இல்லாமல் போகலாம் ஸோ ஆனால் மும்பை அப்படி பண்ண மாட்டாங்க இவரை ஏறி அடிக்க போவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் விக்கெட் நிறைய விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கான் என்னோட செகண்ட் ஜாம நானுமே அவர் தான் எடுத்திருக்கேன் அண்ட் இப்போதைக்கு கரண்ட்ல டி டுவெண்ட்டில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம கூட சொல்லிடலாம் சுனில் நரேன் மாதிரியான ஒரு இம்ப்டை கிரியேட் கூடிய ஒரு பிளேயர் தான் இவர் அண்ட் சொன்ன மாதிரி பௌலிங்கில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே கடைசியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு கேபபிலிட்டியான ஒரு ஆள் ஸோ அதனால விதவுட் டவுட் ரஷித்கார் டீம்ல எடுத்துடலாம் ஸோ நான் இன்னொரு பவுலருமே எடுக்கிறேன் அதுவும் இருந்து dan rahmat ஓகே அவர் வந்து போன வருஷம் நிறைய நல்லா பவுலிங் பண்ணாருலேயே வந்துட்டு ரஷித்காந்த் கொஞ்சம் ஆஃப் சைடா இருந்த போய் நூர் அகமதுலான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு நாட் ஒன்லி பைனல் அந்த சீ த்ரூட் சீசன் அவருக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்படிலாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்ற பட்சத்துல நான் நூர் அகமது என்னோட இன்னொரு பவுலர் ஆகிட்டேன் ஓகே இன்னொரு பவுலர் வந்து ரொம்ப ஜஸ்பிரீத் பும்ரா ஓகே அவர் ஆக்சுவலா அவர் இல்லாம மும்பை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றதை நம்ம பாத்துருப்போம் அண்ட் ரீசென்டா பும்ரா வந்து ஓகே இன்ஜிரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்லாம் அப்படிலாம் இல்ல என்ன ஆனாலும் சரி நான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி அவரோட அவுட் கம் அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு இதை அப்படி சொல்லியிருக்காரு ரீசெண்டான சீரஸ் எல்லாத்துலேயுமே ஸோ இந்த இதுலையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மும்பை கிளர்ஸ்ல அவர் ஆட போகிறார் அப்படின்னு போது ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் ஓகே என்னோட ஃபைனல் கால் ஃபைனல் பவுலர் யாருன்னா மத்வால் நம்ம மும்பை சொல்லிட்டு இருப்போம் நான் சொன்ன மாதிரி திலக்குருமா சொன்னோம் நிறைய பிளேயர்ஸஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா அப்படி போன வருஷம் கண்டெடுத்த ஒரு பிளேயர்னா மத்வால் தான் ஸோ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நல்ல ஒரு பேஸ் இருக்கு விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுக்குறாரு ஸோ அவருக்கும் கான்ஃபிடென்ட்

யாராச்சும் ஒருத்தருக்கு டெபினெட்டா விக்கெட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அண்ட் வந்து இன்னொன்னா கொஞ்சம் ரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபைனல் வந்து ஓகே இதுதான் எங்களோட லெவன் அடுத்து கேப்டன் வைஸ் என்னோட கேப்டன் ரோஹித் சர்மா ஸோ நீங்க என்ன கேப்டனா வைக்கல அதெல்லாம் ரோஹித் சர்மா தான் கேப்டன் அது ஒரு ஃபன் சோ அவர் பேட் அவர் ஃப்ளோ போயிட்டாருனா ரோஹித் சர்மா ஃப்ளோல இருக்கும்போது அவர்கிட்ட பவுலிங் போடுறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லா பெரிய ஃபாஸ்ட் போலர்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ அவர் அவர் அவரு ஒரு ஃப்ளோ அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் வந்து அவ்வளவுதான் அவரை ஸ்டாப்பே பண்ண முடியாது ஸோ அப்படியான ஒரு டேவா அமைஞ்சிச்சுனா ஒரு கேப்டனா போடுறீங்கன்னா நீங்க அகமதாபாத் கில் நடக்கும் போது கில்ல வந்து தூக்கவே முடியாது சோ சொல்லவே வேணாம் நினைக்கிறேன் அஹ்பாட்ல கில்லோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கும்னு சோ அதன் அடிப்படையில கில்ல கேப்டன் வச்சிருக்காரு என்னோட வைஸ் கேப்டன் இன்னும் பவுலர் ஒரு கைண்ட் ஆஃப் ஆல் ரவுண்டர் ரஷீத் கான் சோ அவரோட பேட்டிங்கும் தெரியும் பவுலிங் சொல்லவே வேணாம் நம்ம நிறைய பேசி ரஷீத்கான பத்தி சோ ஆபியஸ் கான் என்னோட வைஸ் கேப்டன் என்னோட வைஸ் கேப்டனுமே ரஷித் கான் தான் கேரண்டி பிளேயர் கேரண்டி விக்கெட் வந்து கண்டிப்பா அவளும் பவுலிங்கில் கண்டிப்பாக விழும் பேட்டிங்கில் என்ன வந்தாலும் அது நமக்கு போனஸ் மாதிரி தான் சொல்ல போனால் அந்த இதில் டெஃபினட்டாக ரஷித் கானா என்னோடய வைஸ் கேப்டனாக எடுத்திருக்கேன் நான் ஸோ இதுதான் எங்களோட லெவன் கேப்டன் வைஸ் கேப்டன் இதெல்லாம் போட்டுருக்கோம் ஸோ இதில் யார் மாற்றலாம் இந்த பிளேயர் இல்லை சூரியகுமார் யாதவ்லாம் கேட்கலாம் பட் ஆனால் அவர் இன்ஜுரிய ஃபுல் ஃபிட்டாக இருக்காரா அப்படின்ற டவுட்ஸ்னால சில பிளேயர்ஸ் எடுக்கல இதை தாண்டி நீங்கள் யாரை போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மேட்சில் சந்திப்போம் நன்றி